வணக்கம் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரிலிருந்து நாம் இன்றைக்கி விளக்கு கடையில் இருக்கக்கூடிய அலங்கார விளக்குகளை பார்க்க போகிறோம் அலங்கார விளக்குகள் பொதுவாகவே வந்து பூஜரும் என்ட்ரன்ஸ்லேயே ரொம்ப அழகாக தொங்க விடலாம் இந்த விளக்குகள் நாம் ஏற்றணும்னு கூட அவசியம் இல்லை இருக்கிறதே ரொம்ப அழகாக இருக்கும் ஆன்டிக் மாடலில் அதுவும் இப்போ நிறைய விளக்குகள் பெல்லோட சேர்த்தே வந்திருக்கு பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இதில் ஒரே ஒரு மாடல் மட்டும் முன்னாடி சின்ன விளக்கில் வந்துட்டு இருந்தது இப்போ அதே மாதிரி சங்கு சக்கர விளக்கு அஞ்சு முகத்தில் இருக்கக்கூடிய விளக்கு ஏக முகத்தில் இருக்கக்கூடிய விளக்குன்னு இப்படி நிறையா வெரைட்டியில் விளக்குகள் புதுசாக வந்திருக்கு வாங்க இப்போ ஒவ்வொரு விளக்காக பார்க்கலாம் ஹேங்கிங் விளக்கில் நாம் இப்போ பார்க்குறது ஏழு முக விளக்கு ரொம்ப அழகாக அன்னம் வச்சு ஹேங்கிங் லேம்பில் ஏழு முகம் இதோட இந்த செயினோட லென்த் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அடி உயரம் இருக்கும் இதை விட எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நம்ம செயின் கூட மாற்றிக்க முடியும் உங்களுக்கு எவ்வளோ உயரம் வேணுமோ அந்த உயரத்துக்கு நம்ம மாற்றிக்க முடியும் இந்த விளக்கு நல்ல பெரிய விளக்காக இருக்குது அன்னமுமே அவ்வளோ அழகாக டெக்கரேட்டிவாக கொடுத்துருக்காங்க இதே விளக்கில் வெல்லோடையும் வந்திருக்கு சரி இல்லையா இப்போ புதுசாக நிறைய விளக்கு பெல்லோடையே வருது அப்படின்னுட்டு இந்த ஹேங்கிங் விளக்கே வந்து இப்படி தொங்க விட்டோம் அப்படின்னா இப்படி இருக்கும் பெல்லோடு இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய விளக்குகள் இப்போ வந்திருக்கு கீழே வந்து ஆன்டிக் மாடலில் இருக்கக்கூடிய பெல்லு இந்த விளக்குமே வந்து பெரிய விளக்கு நல்லா இருக்குது இதுலேயே சின்ன சைஸ்லெலாம் அஞ்சு முக விளக்கு ஒரு முக விளக்கு எல்லாமே கூட இருக்குது அதையும் பார்க்கலாம் இது பெல்லோடு இருக்கக்கூடிய அஞ்சு முக விளக்கு சின்ன அன்னம் இந்த விளக்குமே நம்மளுக்கு நல்லா ஓரளவுக்கு என்ன பிடிக்கும் விளக்கு ஏற்றணுன்னாலும் ஏற்றலாம் எல்லா விளக்குலையுமே விளக்கும் ஏற்ற முடியும் பெல்லோடு இருக்கிறது இன்னுமே சிறப்பாக இருக்குது நான் விளக்கே ஏற்ற போகிறதில்ல ஆனால் இது வந்து அழகுக்காக தொங்க விடுறேன்றவங்களுக்கு இந்த பெல் இருக்கிறது இன்னுமே அட்ராக்டிவாக இருக்கும் இந்த விளக்கு மாடல்லையே சங்கு சக்கரத்தோடு இருக்கக்கூடிய விளக்கை தான் இப்போ பார்க்குறோம் ஹேங்கிங் விளக்கில் சங்கு சக்கரம் ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் சங்கும் ஒரு பக்கம் சக்கரமும் தொங்க விடுவாங்க அதுலேயுமே இப்போ அழகாக பெல்லோட வந்திருக்கு பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கக்கூடிய விளக்குகள் மாதிரி அஞ்சு முக விளக்கு வெறுமனே எனக்கு பெல்லலாம் வேண்டாம் அப்படின்னா அதில் சின்ன விளக்காக அழகாக வந்திருக்கு ஏன்னா முன்னாடி எல்லாமே வந்து பெரிய பெரிய விளக்கில் தான் வரும் குறைஞ்சது தொள்ளாயிரம் கிராமுக்கு மேலே இருக்கிற விளக்கு மட்டும்தான் இருந்துச்சு இப்போ தான் வந்து நம்மளுக்கு நானூற்றம்பது கிராம் அரை கிலோலாம் விளக்கு ரொம்ப அழகாக வந்திருக்கு சின்ன விளக்கா வெயிட்டு கம்மியாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காகவே கொண்டு வந்துருக்குறோம் இதில் சிங்கிள் ஃபேஸு அதுலேயுமே வந்து நம்மளுக்கு கீழே பெல்லோட இருக்குது இதுலேயே அஞ்சு முகம் அதுலேயுமே பெல்லோடு இருக்கிற விளக்குகள் எல்லாம் நிறையவே வந்திருக்கு மாதிரி இந்த விளக்கு வந்து டூ அண்ட் ஒன் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே நாம் டேபிளில் வச்சு விளக்கேற்ற போகிறோம் அப்படின்னாலும் ஏற்றிக்கலாம் தொங்க விட போகிறோம் அப்படின்னாலும் இது வந்து தொங்க விடவும் முடியும் அந்த மாதிரி டூ இன் ஒன் பர்பஸாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி விளக்குகள்லேயே பெல்லோடு இருக்கிற மாதிரி அஞ்சு மோ தீயாக இருக்கிற மாதிரி தனித்தனி அகலாக அஞ்சு அகல் இருக்கிற மாதிரி இருக்கும் மேலே அன்னம் இருக்கும் கீழே அழகான பெல்லு பார்க்கவே வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் லுக்கு இதெல்லாமே வந்து இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய மாடல் முன்னாடி இதில் தொகக்கூடிய பெல்லு சின்னதாக இருக்கும் இப்போ நல்லா ஆன்டிக் மாடல்லையே ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க மாதிரி டேபிள் டாப்பில் ரொம்ப அழகாக வச்சுக்கிற மாதிரி அஞ்சு தியாவோடு இருக்கக்கூடிய குட்டி விளக்கு ஒரு முகத்தில் இருக்கக்கூடிய விளக்கும் இருக்குது ஒரு முகத்தில் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய விளக்கு இது எல்லாமே அப்படியே நம்ம டேபிள் டாப்பாக வச்சுக்கலாம் ஒரே ஒரு விளக்கு நான் ஏற்றணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம் ரெண்டு பக்கம் விளக்கு வச்சு நடுவில் சுவாமி விக்கிரகம் வச்சு நம்ம அலங்காரமாக ஏற்றணும் அப்படின்னாலும் ஏற்றிக்கலாம் இந்த மாதிரி இங்கே மட்டும் இல்லை மேலே ஃபுல்லாக தொங்க விட்டுருக்கிறது எல்லாமே ஹேங்கிங் லேம்பு தான் அவ்வளோ வெரைட்டி இருக்குது இப் இப்போது இந்த வாரம் விளக்கு கடைக்கு புதுசாக வந்த விளக்குகளை மட்டும்தான் நான் உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கேன் இது மாதிரி நிறைய விளக்குகள் இருக்குது நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணிங்கனாலும் தெரியும் கடைக்கு வந்து பார்க்கும்போது கர்ப்பகிரகம் முழுக்கவே வந்து இந்த மாதிரி விளக்குகள் நாம் தொங்க விட்டுருப்போம் நாம் இன்றைக்கி பார்த்தேன் இந்த விளக்குகள் எல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கடை டாட் காம் வெப்சைட்டில் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் ஹேங்கிங் லேம்ஸ்ன்னு தனி கேட்டகரியே இருக்குது அதுலேயே நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் ரொம்பவே அழகாக அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம் இதோடய ஹைட் என்ன வெயிட் என்ன எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு அதில் கிடைக்கும் நீங்கள் அதிலேயே பார்த்து செலக்ட் பண்ணலாம் எனக்கு அதெல்லாம் பார்க்க தெரியாதுன்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம் உங்களுக்கு எந்த விளக்கு பிடிச்சிருக்கோ அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இம்மிடியேட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்